Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஒரு ரெகுலர் vlog மாதிரி தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா வந்து தோசையும் சட்னியும் தான் வந்து வச்சிருந்தேன். லஞ்ச் வேலையும் வந்து காலையில சீக்கிரமே வந்து முடிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆக ஆக வெயில் அடிக்கும் போது கிச்சன்ல நிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் தொக்கு மாதிரி தான். இது வந்து தோசைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நைட்டு அதை தோசைக்கு எதுக்காக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ரசம், கோவக்காய் போட்டு பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைக்கீரை இருந்துச்சு அதை போட்டு தோறேன். அப்புறம் இங்கே வந்து சாதமும் வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மாறன் ஆக்சுவலி இப்போ கீழே வந்து விளையாட போயிருக்கான். இது வந்து புதுசாக அவனுக்கு வந்து கிஃப்ட் வந்த பசல். என்னோட மைனி சுதனோட அக்கா அவங்க வந்து மாறன் அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ரிவார்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில். ஸோ அதுக்காக வந்து அவனுக்கு அவங்க இதை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்ச நேரம் அவனும் என்ன சொல்ல நல்ல இன்ட்ரெஸ்டாக விளையாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பி லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் பி, ஸ்மால் லெட்டர் பி, அப்புறம் அதுக்கு ஒரு வேர்ட். ஸோ அதை இந்த இதையும் இப்படி ஒரு கனெக்டர் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு உள்ளே உள்ளதையும் நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்களேன், கேபிட்டல் ஐ, ஸ்மால் ஐ, அப்புறம் இன்செக்டன்ட் இருக்கா, நம்ம இதையும் தனியாக எடுத்துக்கலாம். இதை எடுத்து இதையும் ஜாயின் பண்ணும். அதே மாதிரி இதையும் தனித்தனியாக மூணாக பிச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் லிங்க் எனக்கு கிடச்சினா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்து வந்தாச்சு. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இந்த வெயில் டைமில் வந்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தப்போ அந்த சூடெல்லாம் இறங்கி அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து நான் ஹேர் வாஷ் தான் வந்து பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஹேர் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய ஹேர் வந்து பயங்கர லென்த்தியும் கூட அடிக்கடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுது. இந்த வெயில்னாலையா இல்லை எதனாலேன்னு வந்து தெரில, ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தப்ப நெட்டில் எல்லாமே கூகுளில் எல்லாத்துலேயுமே பார்த்தப்ப கர்ட் வந்து அப்ளை பண்ணால் வந்து ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு கண்டிஷ்னராக இருந்து ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஷாம்பூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்தப்ப தான் வந்து இந்த மமாஎர்த்தோட கர்ட் ஸ்மூத்னிங் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் வந்து நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஏன் பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷாம்பூலேயே வந்து கெராட்டினும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கர்ட் வந்து அப்ளை பண்ணலாம், பட் வந்து என்னென்னா நம்ம அதை கீழே வடிகிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து சான்ஸ் இருக்குது. கர்ட் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாறனையும் வச்சுட்டு அப்படியே ரொம்ப நேரம் வச்சு வாஷ் பண்ணுறதுலாம் நடக்குமான்னு வந்து தெரியல. அதே மாதிரி வந்து கெராட்டின் வந்து நமக்கு வீட்டில் வந்து எப்படியும் வந்து பண்ண முடியாது. ஸோ கெராட்டின் ஷாம்பூஸும் நான் சர்ச் பண்ணப்போ வந்து நிறைய இருந்துச்சு. பட் அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இல்லைனா வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அப்படி செட் ஆகி நான் வந்து பார்த்தது தான் வந்து இந்த மமாஎர்த்தோட கர்ட் ஸ்மூத்னிங் ஷாம்பூ. எனக்கு ஜென்ரலாகவே மமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்ஸில் எதுலேயுமே வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், சல்ஃபேட், பாரபென் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே மேட் சேஃப், சர்டிஃபைட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அதனால அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தைரியமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஹேருக்கு கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாததுனால ஹேர் வந்து நல்லா சேஃபாக நம்ம வந்து என்ன சொல்ல நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி நான் பார்த்தது தான் வந்து இந்த மமாஎர்த்தோட கர்ட் ஸ்மூத்னிங் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர். இது வந்து கர்டும் இருக்குது, கெராட்டினும் இருக்குது. அதே மாதிரி வந்து கெராட்டின் வச்சு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்த ஷாம்பூ வந்து இது தான் நான் சொல்லுவேன். மிச்சம் எல்லா கெராட்டின் இருக்கிற ஷாம்பூஸ் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் கர்ட் வந்து நமக்கு நேச்சுரலாகவே ஹேருக்கு வந்து ஒரு கண்டிஷ்னர் வந்து கொடுக்குது. அதே மாதிரி கெராட்டின் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க கெராட்டின்ஸ் வந்து எல்லாமே பிளான்ட்ஸாக இருந்தால் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. கெராட்டின் வந்து நம்மளோட ஹேரை வந்து ஸ்மூத்தாக, ஷைனியாக, சாஃப்டாக வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், நான் இப்போ வந்து இப்போ தான் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன். அப்போவே வந்து எனக்கு ஹேர் நல்லா அப்படியே டீடாங்கிள் ஆகி சிக்கு அது மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது.
இதை வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு குளிக்க முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கிளிப் வந்து எடுத்துருந்தேன், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் அதை உங்களுக்கு ஜஸ்ட் வந்து காமிக்கிறேன். நான் ஹேர் வந்து இப்போ எதுவுமே வந்து அப்ளை பண்ணல, ஜஸ்ட் கொண்டு போட்டிருந்ததை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு தெரிகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ணலாம். எப்போயுமே வாஷ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஷாம்பூ ஃபாலோட் பை கண்டிஷனர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ கொஞ்சம் தான் ஷாம்பூ வந்து எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலி வந்து நான் உங்களுக்கு பேசின் கிட்ட வச்சு லைட்டாக வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஹேரோட என்ஸில் மட்டும்தான் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ரெண்டாவது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஷாம்பூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மமாத் கர்ட்ஸ் மூத்தனையும் கண்டிஷனர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கண்டிஷனர் வந்து எப்போயுமே நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ண மாட்டோம். ஹேரோட என்ஸில் ஐ மீன் ரூட்டில் அப்ளை பண்ணாமல் அந்த ஹேர் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கண்டிஷனரும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத என் ஹேர் வந்து எவ்வளோ ட்ரையாக ஃப்ரிஸியாக இருந்துச்சுங்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இந்த கர்ட் ஸ்மூத்னிங் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பூ ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனரும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. சீரம் ஆயில் இந்த மாதிரி எதுவுமே சீரம் கூட நான் வந்து அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஹேர் வந்து லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு தான் வந்திருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு அந்த ஃபோர் ஃபிங்கர் ஹேர் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாலு ஃபிங்கரை ஹேரில் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த விதமான ஹேருமே வந்து வரல பாருங்கள், சிக்கு எதுவுமே இல்லை. அப்படியே ஹேர் வந்து டீடாங்கில் ஆகி நல்லா அப்படியே ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ட்ரையாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதையும் வந்து உங்களுக்கு நான் நல்லா ட்ரை ஆன பிறகு நான் அதுக்கப்புறம் அதையும் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கு டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அஞ்சனா 2023 அப்படிங்கிற என்னோடய டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். அது வந்து அந்த டிஸ்கவுண்ட் கோட் வந்து உங்களுக்கு மமாத் ஆப் அண்ட் வெப்சைட் அதில் மட்டும்தான் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை விட உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் அந்த மாதிரி லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மமா ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். நான் எனக்கும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மாறனுக்கும் வந்து அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த விதமான இஷ்யூஸுமே ஃபேஸ் பண்ணல. ஏன்னா எல்லாமே வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ். இது நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து அவங்க வந்து ஒரு பிளான்ட் வந்து பிளான் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எந்த பிளான்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். 2025 வந்து 1 million ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுங்கிறத அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஈவினிங் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்படியே வந்து நம்ம வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூட்டி வந்து துணி மடிக்கிறதான். அவனோட டயப்பர்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணேன். ஸோ அதெல்லாமே காஞ்சிருச்சு. நான் வந்து லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மாறன் வந்து உள்ளே தூங்கிட்டுருக்கான். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த துணி மடிக்கிற வேலையை வந்து பார்த்துடலாம். நான் அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே டோரையும் ஓப்பன் பண்ணி தான் போட்டிருக்கேன். சரி, அட்லீஸ்ட் கொஞ்சம் காற்று வரட்டும் அப்படின்னு. முருங்கை மரம் வந்து மேலே வர இருந்துச்சுன்னா கூட நல்லா காற்று வரும். இது வந்து இங்கே இதில் இருந்த கிளையெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க போல் இலையெல்லாம். அதனால் காற்றும் ரொம்ப வரமாட்டுக்கு. வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து போக போகிறோம். சும்மா வீட்டில் வச்சு தான் சுதனோட கசனோட பொண்ணுக்கு வந்து 3rd birthday. ஸோ அதுக்கு தான் ரெண்டு ரெடி ஆயிருக்கோம். மாறன் ரெடி ஆயிடுச்சு. எந்திரி மாறனும் ட்ரெஸ்ஸை காட்டு, இருட்டாக இருக்கு. இந்த பக்கம் வா, உன் டைனோசர் ட்ரெஸ்ஸை எரிஞ்சு காட்டு. வா, நிறைய டைனோசர் இருக்கேன் உன் ட்ரெஸ்ஸில்.
சூப்பர். சரி ப்ளே பண்ணு போ. இங்கே வந்து நான் என்னோடய ஹேரை வந்து ஆக்சுவலி காமிக்கிறதுக்கு தான் இப்போ வந்து மெயினாக வந்தேன். ஹேர் பாருங்கள், ட்ரை ஆன பிறகு எப்படி மாறன் நோ மாறன் ட்ரை ஆன பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படி நான் காமிக்கிறேன். நான் ஆக்சுவலி பின்னி தான் போட போகிறேன், மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர் வந்து போட மாட்டேன், ஏன்னா லென்த் ரொம்ப வந்துருச்சு. அதனால் நான் இப்போ ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயுமே வந்து விளையாடிட்டுருக்கோம். கலர் பென்சில்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுப்போம். ஸோ அதை வந்து பேப்பரில் வந்து எழுதாமல் கபோர்டில் வந்து எழுதிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, ஃபுல் சேட்டை. கபோர்டில் எழுதக்கூடாது மாறன், உன் பேப்பரில் எழுது, அந்த கலரிங் புக்கில் எழுது போ. கலரிங் புக்கில் கலர் பண்ண அதை போய் எடுத்துகிட்டு வா உன் கலரிங் புக்கை. இது நார்மல் டாப் தான், இது எதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஷால் வந்து வேறு ஒரு பழைய சுடிதார் குள்ள ஷால், ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து அங்கே போக வேண்டிதான். போயிட்டு வீடியோ எடுப்பேனான்னு தெரில, முடிஞ்சால் அந்த கிளிப்பையும் வந்து உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன். நான் தலையை நான் சொன்ன மாதிரி பின்னி தான் வந்து போட்டிருக்கேன். அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நேற்று பர்த்டே கிளிப் ஒன்றே ஒன்று எடுத்தேன், அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேமியா உப்புமா தான் வந்து பண்ணியிருக்கேன். மாறன் வந்து சாப்பிட்டாச்சு, சுதனும் சாப்பிட்டாச்சு, இன்னும் நான் மட்டும்தான் வந்து சாப்பிடணும். லஞ்ச் வந்து ஏர்லியாகவே முடிச்சிடலாம், ரொம்ப வெயில் வந்துருச்சுன்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து லஞ்ச் ரொம்ப சிம்பிள், பொட்டேட்டோவும் ப்ராக்கலியும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ப்ராக்கலியை வந்து இங்கே ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் போட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட ப்ராக்கலி இருந்துச்சு, அதை வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன். மாறனுக்கு வந்து ஈவினிங் சூப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ப்ராக்கலி சூப் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கையும் கியூப் கியூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்து வந்த பிறகு ப்ராக்கலியை லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன், ஏன்னா இது ஆல்ரெடி வந்து குக் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து குக் ஆகணும்னு இல்லை. அதனால் இதை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு வந்து ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து பொட்டேட்டோவில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நான் வந்து கவர் பண்ணி வைக்க போகிறேன். மஞ்சள் பொடி உப்பு வந்து போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா ப்ராக்கலி நான் வந்து கொதிக்க வைக்கும் போதுமே நான் வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு தான் வந்து கொதிக்க வச்சேன், ஏன்னா அதில் பூச்சி எதாக இருந்தால் போயிடும்னு சொல்லிவிட்டு. அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி வைக்க போகிறேன். பொட்டேட்டோ எல்லாமே வந்து வேகட்டும், அது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து பொட்டேட்டோஸில் வந்து சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டேன். பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து குக் ஆகிடுச்சு, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ராக்கலி, அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து லைட்டாக வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு நான் இன்றைக்கி ஸ்பைஸ்க்கு வந்து பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ப்ராக்கலி. அதனால் கொஞ்சம் இது வந்து ரோஸ்ட் ஆன பிறகு லாஸ்ட்டு பெப்பர் பவுடர் மட்டும் தூவி இறக்கிற வேண்டிதான். நம்மளோட பொட்டேட்டோ ப்ராக்கலி ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட.